வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் 2. நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வள்ளிமலை, அதாவது முருகர் வள்ளியோட காதல் புரிந்து கைப்பற்றிய இடம்னு சொல்கிறாங்க. வள்ளி பிறந்து அவங்க இங்கே வாழ்ந்த இடம் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த வள்ளிமலைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ அந்த கோயிலை பற்றி அந்த இடங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நாம் பல இடங்களுக்கு பல தேடல்களுக்கு யாத்திரை செல்கிறோம். எதற்காக நாம் அவ்வாறு செல்கிறோம்? நாம் அறிவு ஞானம் என்ற இரு கூற்றின்படி நம் வாழ்க்கையை நகர்த்துகின்றோம். அறிவு என்பது நாம் படித்தோ பார்த்தோ அனுபவத்திலோ பெறுகிறோம். ஆனால் ஞானம் என்பது நமது தேடல்களின் மூலமே நமக்கு கிடைக்கின்றது. அறிவு என்பது நம்மை உலகத்துக்கு காட்ட பயன்படும். ஆனால் ஞானம் என்பது நம்மை உலகத்துக்கு காட்டுவதுடன் நான் யார் என்ற உண்மையை நிலையை நமக்கு எடுத்துக்கூறும். அது ஆன்மீக தேடல்களின் மூலமே நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு தேடல்தான் இந்த யாத்திரை. இவ்வாறு நான் பெற்ற இந்த யாத்திரை அனுபவங்கள் தான் அதன் மூலம் ஏற்பட்ட சிலிப்பூட்டும் அனுபவங்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி எனக்கு ஒரு புதிய தேடலை அனுபவத்தை தந்த இடம் இந்த வள்ளிமலை. வள்ளிமலையை நாங்கள் நெருங்கும்போது உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு குளிர்ச்சி. நாம் அந்த அழகன், அந்த ஈசன் மகன் முருகனை உள்ளம் கவர்ந்த வள்ளி பிறந்த ஆடி பாடி வளர்ந்த இடத்தில் அல்லவா வந்துள்ளோம் என்ற சிலிப்பு என்னுள் ஏற்பட்டது. வள்ளிமலை பார்ப்பதற்கே மிக அழகாக பறந்து விரிந்து மரங்கள் நிறைந்த கரடுமுரடான பாறைகள் நிறைந்த ஒரு புது தோற்றத்துடன் நமக்கு தெரிகிறது. வள்ளி என்றாலே இச்சாசக்தி, அதாவது ஆசை எண்ணங்களின் வடிவம் வள்ளி. தெய்வயானை கிரியாசக்தி ஆவார். ஆசை எண்ணங்களுக்கு செயல் வடிவம் தருபவள் அவள். இந்த ஆசை மற்றும் ஆற்றல்களை கட்டுப்படுத்தும் ஞானசக்தியே முருகப்பெருமான். முதலில் கீழே ஆறுமுகநாத சுவாமியினை கோயிலை தரிசித்துவிட்டு பின்புறம் அழகான சரவண பொய்கை சுற்றிலும் முருகன் அடியார்கள். அதை தாண்டி நாம் சென்றால் மலையடிவாரத்தில் தமிழ் குரமகள் வள்ளி பிராட்டியின் தனி சன்னதி உள்ளது. வள்ளி கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கள் வைத்திருக்கிறாள். பின்பு நாம் சுமார் 300 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதி படிக்கட்டுகளில் பயணம் செல்கிறோம். படிக்கட்டுகளில் பாதையில் ஆங்காங்கே மணிமண்டபங்கள் அமைந்துள்ளன. இந்த படிகளை கடந்து கோயிலுக்கு சென்றால் அங்கு நாம் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் ஒரே கல்லினால் குடைந்து செய்யப்பட்ட கோயிலை நாம் காணலாம். இக்கோயிலில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலம். கொடிமரத்திற்கு எதிரே விநாயகர் இருக்கிறார். முன்மண்டபத்தில் நவ வீரர்கள் வள்ளியின் வளர்ப்பு தந்தை நம்பிராஜன் இருக்கிறார். நுழைவாயிலின் உள்ளே சன்னதியில் வள்ளியம்மன் பாறையில் புடைப்பு சிற்பமாக உள்ளார். அதை கடந்து உள்ளே சென்றால் பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட அந்த பகுதியில் முருகன் தனி சன்னதியில் விற்றுள்ளார். நம் அந்த பாறை கோயிலை வலம் வந்து சிறிது இடதுபுறமாக நடக்க ஆரம்பித்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் சச்சிதானந்த சுவாமிகள் சமாதி அடைந்த ஆசிரமம் அமைந்திருக்கிறது.
நாம் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்து அவர் பூஜித்த பொங்கு அம்மனை தரிசனம் செய்துவிட்டு யானை போல் அமைந்துள்ள பாறையை நாம் காண்கிறோம். இது வள்ளியை முருகன் கவர விநாயகர் உதவி செய்வதற்காக யானை உருவில் வந்ததாக கூறப்படுகிறது. அதை கடந்தால் மேற்கு பகுதியில் ஒரு சுனை உள்ளது. அதனை சூரியன் காணாத சுனை என்று அழைக்கப்படுகிறது. வள்ளி பறவைகளை விரட்டிய மண்டபம், மஞ்சள் தேய்த்த மண்டபம் ஆகியவைகள் காணப்படுகிறது. மலை உச்சியில் ஈசன் கோயில் அமைந்துள்ளது. அதை பார்த்துவிட்டு கீழே வந்தால் சச்சிதானந்த சுவாமியின் சமாதி அடைந்த கல் மண்டபம் உள்ளது. இவைகளையெல்லாம் பார்த்து வியந்து நாம் கீழே இறங்கி வந்தால் சமணர்களின் குடவரை கோயிலை நாம் காணலாம். சமண சமயத்தில் 23வது தீர்த்தங்கரராக திகழ்ந்தவர் பார்சுவநாதர். இவர் முக்குடையின் கீழ் அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளார். முக்குடைக்கு கீழ் 7 தலைகளை கொண்ட நாகம் இவருக்கு அரணாக காக்கின்றது. எனவே இவரை பார்சுவநாதர் என்று கூறுகிறார்கள். இவரது பாதுகாவலர்களாகவும் அவர்களின் சாசன தெய்வமாகவும் விளங்கியவர்கள் பத்மாவதி இயக்கியம்மனும் இயக்கன் தர்ணேந்திரனும் ஆவார்கள். இதில் பத்மாவதி இயக்கியம்மன் சற்று உயரமாக ஒய்யாராமாக அமர்ந்த நிலையில் தனது வலது காலை சற்று தூக்கி அமர்ந்த நிலையில் வடிக்கப்பட்டுள்ளது. தனது வலது கையை அபய முத்திரையுடன் தூக்கிய தனது இடது காலின் மேல் வைத்த நிலையில் காணப்படுகிறார். இது 9வது நூற்றாண்டை சார்ந்தது. பல்லவர்கால குடவரை கோயிலாகும். இது தொல்லியல் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவற்றை பார்த்துவிட்டு நாம் கீழே இறங்கினால் நம் மனம் ஒரு பரவச நிலையை அடைந்ததை உணரலாம். எதை தேடி நாம் சென்றோமோ அவை கிடைத்துவிட்டதாக நாம் உணர்கிறோம். இவ்வளவு சிறப்புகளையும் ஆச்சரியங்களையும் சித்தர்களையும் வசிப்பிடமாகவும் திகழும் இந்த வள்ளிமலை சென்னையிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில், ராணிப்பேட்டை திருவள்ளம் கடந்து அங்கிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் அருகிலேயே திருவளம் வில்வநாதீஸ்வரர் கோயில், மேல்பாடி சோமநாதேஸ்வரர், அரிஞ்சய சோழனின் பள்ளிப்படை ஆகியவற்றையும் காணலாம். இவ்வூரின் மேப் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துள்ளேன். மேலும் இதன் அருகில் உள்ள தலங்களையும் நான் என்னுடைய வீடியோ சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதையும் நீங்கள் சென்று பாருங்கள்.
இதுவரை இந்த பதியை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சகங்களுக்கும் இந்த கணேஷின் கோடி நமஸ்காரங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் பட்டன் அழுத்தி என்னுடைய தொடர்ந்து வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.